நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நியூஸ் சேனலோ இல்லை யூடியூபோ எதை ஓப்பன் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த பிரச்சனைகளை யாருக்கு வருது அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு தான். பெண்கள் அப்படின்னா நீங்கள் எப்படி விளையாட்டு போடலாம்னு நினச்சிக்கிறீங்களா, இல்லை பால் மாதிரி நினச்சிக்கிறீங்களா, தூக்கி 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 போடுறதுக்கு, இல்லை அவங்கள அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை என்ன ஏது, எனக்கு எதுவுமே புரியலை. ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக மணிப்பூர் ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்களேன், பார்க்காதவங்க அந்த இஷ்யூவை பாருங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் பெண்கள் ஆடை வந்து ஒழுக்கமாக போடுறதில்ல, அவங்க அவங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறோமே. நாங்கள் ஒரு நல்ல ஒரு சேலையை வாங்கி நல்லா போத்திட்டு வந்தால் தப்பு நடக்காமல் இருக்குமா? நீங்கள் அப்பவும் அப்படி தான் நடத்துவீங்க. பெண்கள் ஆடையில் பிரச்சனை இல்லை. எப்போவுமே இந்த ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சேலை முள்ளு மேலே பட்டாலும் முள்ளு சேலை மேலே பட்டாலும் பிரச்சனை என்னமோ சேலைக்கு தான். அதே மாதிரி ஒரு ஆண் தப்பு பண்ணாலும் ஒரு பெண் தப்பு பண்ணாலுமே முழுக்க முழுக்க அது பெண் தான் காரணம். பெண்ணை சொல்கிறீங்களே ஒரு இது, அவள் ட்ரெஸ் ஒழுக்கமாக போடல, அவள் எல்லாத்திட்டையும் சிரித்து சிரித்து பேசுகிறா, அவள் சொல் பேச்சு கேட்க மாட்றா, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு வரையறை வச்சுக்கிறீங்கள. ஏன் பெண்கள்னால் உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா? நீங்கள் இப்போ ஒரு ஆணாகட்டும், அவன் குழந்தையாக உருவாகி வர்றதே ஒரு பெண் தானே. ஆனால் அவன் பிறந்து வர்ற இடத்தையும் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது தப்பாக தெரியுது அப்படின்னா இது எப்படிப்பட்ட உலகம்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் அந்த இஷ்யூவை போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிர்வாணமாக அப்படியே கூப்பிட்டு வராங்க, ஊர்வலம் மாதிரி, ஏதோ கோயில் ஊர்வலம் மாதிரி அப்படி கூப்பிட்டு வராங்க. இப்போ நான் பேசுகிறனாலையோ இல்லை நிறைய பேர் பேசுனாலையோ அந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயமா வர வர நம்ம அதெல்லாம் பற்றி பேசுவோம், கவலைப்படுவோம், அவ்வளோதான். அடுத்து இன்னொரு நியூஸ் வரும், இன்னொரு நியூஸ் வரும், அப்படி அப்படி நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. கவர்மெண்ட்டால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கங்க, அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வரும்போது ஒரு பெண் எப்படி இருந்தாலுமே ஒரு அழகாக நீட்டாக ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸில் அவளுக்கு பிடிச்சதா பண்ணுறா அப்படின்னாலுமே கேவலமாக பேசுகிறீங்க. எப்படி பெண் வந்தாலுமே கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னா அது பெண் மேலே தப்பா இல்லை ஆண் மேலே தப்பா? பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிறைய தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் பேசினா மட்டும்தான் தீர்வு காண முடியும். மற்றபடி யாருமே வந்து நிற்க மாட்டாங்கங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு தான் ஊரே வரும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பெண்களை பாதுகாத்துக்கோங்க. அதை தவிர நான் எல்லா ஆண்களையுமே சொல்லலை, ஆனால் அங்கே அந்த இஷ்யூவில் இருக்கிற அத்தனை பெருமை ஆண் தான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா அது ஒரு பெண்ணு, அவங்க அம்மாவும் ஒரு பெண்ணாக இருப்பாங்க, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சியோ இல்லை அக்காவையோ இப்படி இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ஓகேவா? இல்லை தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறவங்கள நான் என்ன வேணால் பண்ணுவேன், கேட்கறதுக்கு யாருமே இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா? எல்லாருமே ஹியூமன்ஸுங்க, எல்லாருமே மனுஷங்க, எல்லாத்துக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ் இருக்குது. இது ஏன் எல்லாத்துக்குமே புரிய மாட்டுது? இல்லை இந்த ஜாதி அவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற பார்க்குறோமே, அப்படியெல்லாம் பார்த்தா வாழவே முடியாதுங்க. நீங்கள் திங்கிற சோத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமுமே எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் அது அந்த விஷயம் உங்கள் கைக்கு வரும். இல்லை என்னோட ஆளுங்க தான் பண்ணணும், நான் மட்டும் தான் பார்த்துப்பேன் அப்படின்னீங்கன்னா அது யாருமே இப்போ வாழ முடியாது. இப்போ நம்ம பணம்னு சொல்கிறோம்ல, அது நீங்கள் அச்சடித்து வரும்போது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கா? இல்லை
நீங்கள் யாரை தாழ்த்தப்பட்டவங்க இல்லை யாரை வந்து நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்றீங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே போய் போய் தான் அந்த பணம் வருது. அப்போ அந்த பணம் யார் கையிலேருந்து வந்தாலுமே ஓகே, ஆனால் அவங்க நம்ம முன்னாடி தைரியமாக நின்று பேசக்கூடாது, தைரியமாக வந்து உட்காரக்கூடாது. இங்கே ஜாதியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ இருக்கிறவங்க, மேல் ஜாதியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க வீட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, தோட்ட வேலை பார்க்குறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, அப்படியெல்லாம் எல்லா ஜாதி ஆட்களையும் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி அவங்களுக்கு சரிசமமாக உட்காந்துடக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது, மாற வேண்டியதும் நிறையா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டு தான் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும். ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் எங்களாக போயிட்டுருக்கு நாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் பண்ணும்போதும் தான் வீட்லேயும் ஒரு பெண் இருக்கா அப்படின்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். பாய். சேஃபாக இருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்களே நம்ப முடியாது, கரெக்டாக. நம்ம கூட இருக்கவங்களே எந்த இன்டென்ஷனில் நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படின்றது நம்மளாலே கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, தைரியமாக இருங்க. யார் என்ன தப்பு செஞ்சால் இப்போ உங்கள்கிட்ட வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு இடத்துலையோ யாராச்சும் உங்கள்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படி சொல்லுங்கள். இந்த உலகம் எப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்காது. அந்த பிரச்சனையில் நீ பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் யாரால் பாதிக்கப்பட்டியோ அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஒன்றை வச்சு தான் உலகமே பேசும். அதனால் தைரியமாக பை.